என்னடா இது, கொஞ்ச நாளாகவே இந்த பையன் எதுவும் வீடியோ போட காணாமே மாரிஸ் கிச்சனில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாரி தினேஷின் அன்பான வணக்கங்கள். எதுக்குடா இந்த கேப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அப்படி ஒருவேளை நம்ம வீடியோ போடாமல் இருந்தால் நாலஞ்சு பேர் நம்மளை விசாரிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறக்காக இந்த ஒரு கேப்பை விட்டேன். நல்ல வேலையாக நாலஞ்சு பேர் விசாரிச்சிங்க மனசுக்கு ஆறுதலாக. ஓகே, இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம மாரிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான். நூடுல்ஸ்னால் என்னப்பா எப்போ போல் ஒரே டேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த ரெசிபியோட பேர் என்ன அப்படின்னா பேன் ஃப்ரைடு நூடுல்ஸ். அப்படின்னா என்னென்னா, கிறிஸ்பியாக நம்ம வந்து அவுட்டர் லேயரை பேனில் ஃப்ரை பண்ணி நூடுல்ஸை அதுக்கு ஒரு சைடிஷை வந்து மேலே சூப் மாதிரி ஊற்றி சாப்பிட்றது தான் பேன் ஃப்ரைடு நூடுல்ஸ். இந்த பேன் ஃப்ரைடு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு முதல் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நூடுல்ஸ்க்கான சைடிஷ், அந்த வெஜிடபிள் சூப்பை ரெடி பண்ணுறோம். அதுக்கு எப்பவும் போல் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பட்டர் அண்ட் ஆயில் அதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணுறோம். அதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறோம் அப்படின்னா பச்சை பட்டாணி, ப்ரொக்கோலி இல்லாட்டி காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், கேப்சிகம் யூஸ் பண்ணலாம், முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இந்த நூடுல்ஸ்க்கு ஆட் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே இதில் தனியாக சூப் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெஜிடபிள் மிக்சடு வெஜிடபிள் சூப் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்களில் அடிஷ்னலாக என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த டேஸ்ட் என்ஹான்சிங் எலிமெண்ட்டாக சோயா சாஸு, சில்லி சாஸ், ரெட் சில்லி அண்ட் க்ரீன் சில்லி சாஸ், அதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், இது எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கி அந்த ஃப்ரைடு வெஜிடபிள்ஸில் அதை அப்படியே ஊற்றி கலக்குனிங்கன்னா அப்படியே ஒரு அந்த ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் அந்த சாஸ்லேருந்து வெளியே போகும். அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா காரம். காரத்துக்கு வந்து நம்ம நூடுல்ஸில் எதையுமே பண்ண போகிறதில்ல, இந்த சாஸில் அதாவது இந்த சூப்பில் உள்ளது மட்டும்தான் காரமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது பெப்பர்லேயும் மிளகாத்தூள்லேயும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சூப் செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சம் பாயில் பண்ண விட்டு அந்த கேப்பில் கொஞ்சம் தண்ணியில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கலக்கி அதை அப்படியே அந்த சூப்பில் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பாண்ட் ஆகி அந்த சூப் வந்து நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த நூடுல்ஸ் மேலே அதை கோட்டிங் பண்ணும்போது நல்லா ஒரு ஃபீல் கிடைக்கும். எடுத்து சாப்பிடும்போது அந்த நூடுல்ஸோட லேயர் வந்து கிறிஸ்பி லேயர் தனியாகவும் இந்த சூப்போட லேயரும் வந்து நல்லா ஒரு என்ஹான்ஸ்டு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டிஷ் ரெடி. அடுத்தது ஃபைனல் ப்ராசஸ், நூடுல்ஸை ரெடி பண்ணுறோம். நூடுல்ஸ் ரெடி பண்ணுறப்போ அதே மாதிரி ஆயிலும் அதில் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த பாயில் பண்ணி வச்சுக்கிற நூடுல்ஸில், அதாவது பாயில் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் அந்த நூடுல்ஸில் சால்ட் ஆட் பண்ணிடணும், இல்லாட்டி அது வந்து அந்த டேஸ்ட்டே ரொம்ப டல் ஆயிரும். அதனால் சால்ட் ஆட் பண்ண அந்த பாயில்டு நூடுல்ஸை வந்து பேனில் போட்டு அப்படியே மட்டை தட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்லோ ஃப்ளேமில் அதை ரோஸ்ட் ஆக விடுங்க. அந்த லேயர் வந்து மிடில் மட்டும்தான் சாஃப்டாக இருக்கணும், அந்த பாட்டம் லேயரும் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகணும். அதை அப்படியே திருப்பி போட்டு ரெண்டு லேயரையும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கிறோம். அது திருப்பி போடுறதுக்கான மாரிஸ் டெக்னிக் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அந்த பேன்லேயே அப்படியே சச்சக்குன்னு திருப்பி போடுவாங்க, நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், அது ஃபெயிலியராக போனதுனால தான் ஆல்டர்னேட் மெத்தடை எல்லோரும் ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய மெத்தடை உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன, அழகாக நல்லா குழியாக இருக்கிற மாதிரி ஒரு பவுலில் அதை சர்வ் பண்ணிவிட்டு அந்த நூடுல்ஸ் மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸ் அப்படியே தூவி விட்டு அதுக்கு மேலே இன்னும் கூடுதல் சுவை சேர்க்கறதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோ சீசனிங்ஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு அடிஷ்னல் எலிமெண்ட் தான், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டு டேஸ்ட் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லாட்டி கூட இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு, மலைகளின் மீது வழிந்து வரும் நீர்வீழ்ச்சி மாதிரி அப்படியே நம்ம செஞ்சு வச்ச சூப்பை அந்த ஃப்ரைடு நூடுல்ஸ் மேலே அப்படியே ஊற்றி அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆஹா அப்படின்னு இருக்கும். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக செய்கிற நூடுல்ஸ் ரெசிபிக்கு இது கொஞ்சம் வினோதமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மாரி தினேஷ். டாடா, பை பை.